ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுமதி. கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 100 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருந்துச்சு. நிஃப்டி நல்லாவே பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு 10 ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடேக்காக ட்ரேடிங் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 10 ஸ்டாக்ஸில் நிறையா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பை சைடில் ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் செல்லிங்கில் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுங்கிற ரிவ்யூ பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய ட்ரேட் செட்டப் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹெச்சிஎல் ஸ்டெக் பாருங்கள். ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா, ஹையை பிரேக் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கேண்டிலே கீழே வந்திருக்கு. நம்ம சிபிஆர் இங்கே இருக்குது. ஸோ சிபிஆருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கேண்டிலோட லோ கீழே நம்ம செல்லிங் எடுத்துக்கலாம். இங்கே செல்லிங் எடுத்தீங்கன்னா பாருங்கள், டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு, சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் ஒரு நல்ல டார்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலேயே நம்ம பையிங் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா பாருங்கள், கேண்ட்லைனோட எல்லா டார்கெட்டுமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பை சைடில் ஒரு நல்ல டார்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை, அதே மாதிரி நம்மளுடைய பை லைனையும் தாண்டி தான் வந்து மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ அங்கே பை எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து நகர்த்தி கொண்டு போயிருந்தீங்கன்னா பாருங்கள், வீக்லியோட ஹை வரைக்குமே போயிடுச்சு. ஒரு சூப்பர் டார்கெட் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் ஐசிஐசி பேங்க். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை ட்ரெண்டு தான், பட் ஆனாலும் உங்களுக்கு கடைசியாக மார்க்கெட் க்ளோசிங் அவர்ஸில் தான் வந்து நம்மளுடைய பை லைனையே வந்து தாண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பை லைனை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதோட ஹைக்கு மேலே தான் நம்ம பை எடுப்போம். ஆனால் என்னாச்சு, அது அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு வந்துருச்சு. ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பிரேக் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிவர்சலில் வந்து சிபிஆர் வரைக்கும் செல்லிங்க்கு நீங்கள் டார்கெட் எடுக்கலாம். ஸோ இது வந்து அதே மாதிரி ரிவர்சல் செல்லிங்கில் தான் வந்து சிபிஆர் வரைக்கும் வந்திருக்கு. எகெயின் அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பை ஆகி மேலே வரைக்கும் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் செல்லிங்கில் ஒரு சின்ன டார்கெட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பை சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங்கில் தான் வந்து உங்களுக்கு பைக்கு கன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் இண்டஸ்இன்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இன்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல் சைடில் ஒரு நல்ல டார்கெட் கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு செல்லிங்கில், அதாவது நம்மளுடைய செல் லைனுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சிபிஆர் வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே எகெயின் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக நல்லாவே வந்து உங்களுக்கு செல்லிங் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் செல் சைடில் ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள் ஜஸ்ட் டயல். ஜஸ்ட் டயல் வந்து பை சைடில் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து சிபிஆருக்கும் மேலே தான் இருக்குது. நம்மளுடைய பை லைன் அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே லோவில் ஹையில் பட்டுட்டு தான் நிற்கிது, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் அங்கேயே வந்து பையிங் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாருங்கள் தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலில் கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னா ஈஸியாக பாருங்கள் ரெண்டு டார்கெட்டுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் லூப்பின். லூப்பின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பையிங்க்கு தான். பட் என்னென்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகிருந்தால் நம்ம கன்ஃபார்மாக பைக் எடுத்துருப்போம். பாருங்கள் இந்த கேண்டிலில் தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்கன்னா நம்மளுடைய கேன் டார்கெட் ஈஸியாக வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்கள் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பையிங்க்கு தான். ஸோ இந்த கேண்டிலே பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 டார்கெட் பக்கம் நல்லாவே வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் சன்ஃபார்மா. சன்ஃபார்மா வந்து உங்களுக்கு ரிவர்சல் செல்லிங்கில் தான் கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு பைக்கு தான் வந்திருக்கு. என்ட்ரி வந்து பை சைடில் தான் உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கு. பட் அடுத்து அது ஹைக்கு மேலே தான் நம்ம பை எடுப்போம். ஆனால் செகண்ட் கேண்டிலே பாருங்கள் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையும் இங்கே இருக்குது, வீக்லியோட லோவும் இங்கே இருக்குது. ஸோ அதில் பட்டுட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு, சரிங்களா. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சிபிஆர் தான் ஃபஸ்ட்டு டார்கெட். எகெயின் அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபர்தராக செல் ஆகும். ஆனால் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, திரும்ப கண்டினியூவாக உங்களுக்கு செல் ஆகலை, சரிங்களா. நியூட்ரலாக தான் இருந்திருக்கு. ஸோ சிபிஆர் வரைக்கும் ஒரு நல்ல டார்கெட் வந்து செல்லிங் சைடில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டன். ஸோ டைட்டன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பை ட்ரெண்டில் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. ஒரு டார்கெட்டுக்கு மேலேயே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் பையிங் எடுப்பீங்க, என்ட்ரி எடுப்பீங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இதுதான் நம்மளுடைய கேன் ஃபஸ்ட்டு டார்கெட், அடுத்தது செகண்ட் டார்கெட், ரெண்டு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அடுத்து நிஃப்டி. நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதாவது பை சைடில் வந்து உங்களுக்கு பாருங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேலே தான் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கீழே அதாவது சிபிஆர் வரைக்கும் வரல, வந்து பட்டிருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் பை எடுத்துக்கலாம், எடுத்தீங்கன்னா மேலே நல்லாவே உங்களுக்கு போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கடைசியாக மார்க்கெட் முடிகிற சமயத்தில் தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய பை லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கேண்டிலில் நம்ம பை எடுத்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக நம்மளுடைய கேன் டார்கெட் ரீச் ஆகலை, சரிங்களா? ஸோ இங்கே நியூட்ரலாக தான் நிற்கிது, ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம் நிஃப்டி, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி நல்லாவே மேலே போகிறக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த 10 ஸ்டாக்ஸும் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுங்கிற ரிவ்யூ பார்த்துட்டோம். நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற லிஸ்ட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற லிஸ்ட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த 10 ஸ்டாக்ஸ் தான் வந்து நாளைக்கு இன்ட்ராடேக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த 10 ஸ்டாக்ஸும் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுங்கிற ரிவ்யூ நாளைக்கு ஈவினிங் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கேன் தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.